பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத காமிச்சிடறேன். வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மூஞ்ச பார்த்து பயந்துடாதீங்க. ஸோ இது வந்து ஒரு கிளீனிங் வீடியோவாக தான் இருக்க போகுது, கிளீனிங் மோட்டிவேஷன். அதுக்கப்புறம் வந்து பொங்கல் வரப்போகுது, ஸோ அதுக்காக தான் இப்போ க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ என்னடா இவ இப்போ பார்த்தாலும் கிளீனிங் வீடியோவை போட்டுட்ருக்கா அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. ஏன் அப்படின்னா, நம்மளோட லைஃப் ஸ்டைலில் நம்ம என்ன பண்ணுறோமோ அதை தான் கவர் பண்ண முடியும் இல்லையா. ஸோ அதனால தான் இதை மாதிரி நம்ம சில சில ஐடியாஸ் ஏதாவது கொடுத்தோம்னா நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்ற ஒரே எண்ணம் தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் க்ளீனிங் பண்ணுறீங்க, முன்னாடிலாம் வந்து பொங்கலுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஃபுல்லாக வீடை ஃபுல்லாக எடுத்து சுண்ணாம்படிச்சு எல்லாம் பண்ணுவாங்க. இப்போ எல்லாருமே பெயிண்ட் மாறிட்டோம் அப்படின்றதுனால இயர்லி ஒன்ஸ்லாம் பண்ணுறதில்ல, ஒரு 3-4 இயர்ஸ் ஆகி அதுக்கப்புறம் தான் பண்ணுறோம். முன்னாடி வந்து இது வந்து ஒரு ரொட்டீனாகவே வச்சுருந்தாங்க. எங்கள் ஊர் சைடெல்லாம் பொங்கல் வந்தாச்சுனாலே சுண்ணாம்படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எல்லாத்தையும் எடுத்து போட்டு சும்மா அந்த பழசு பட்டை எல்லாத்தையும் தூக்கி போட்டு அதெல்லாம் பண்ணுவாங்க. பட் இப்போ வந்து நம்ம ரெகுலராக பண்ணிட்டு இருக்கிறதுனால அவ்வளோ ஒன்றும் க்ளீனிங்லாம் இருக்காது. நான் நிறைய வந்து நம்ம டீப் க்ளீன் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ஜஸ்ட் லைக் தட் முக்கியமான சில இடங்கள்லாம் கொஞ்சம் நிறைய குப்பை அதெல்லாம் இருக்கிறதுனால அதை மட்டும் க்ளீன் பண்ண போகிறோம். அதோட நான் வந்து உங்களுக்கு ரெசிபியும் இதில் இன்க்ளூட் பண்ணுறேன். ஏன்னா ரொம்ப நாளாக லாவண்யா மேடம் வந்து கேட்டுட்ருக்கிற அந்த தடியங்காய் புளிக்கூட்டு, அதாவது மஞ்சள் பூஷணிக்காய் வச்சு பிட்லா, அது வந்து பிட்லா தான் ஆக்சுவலி. அதை தான் நாங்கள் அந்த மாதிரி பண்ணியிருக்கோம், பிட்லாவோட அதே மெஷர்மெண்ட்டு அதே மெத்தடு தான். ஸோ எப்பயுமே க்ளீன் பண்ணுறதுக்கு ஆரம்பிக்கும் போது நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட் என்ன அப்படின்னா, கண்டிப்பாக பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் எல்லாம் நம்ம பண்ணி ஆகணும். அது முடிச்சுட்டு தான் நம்ம எப்படியுமே நம்ம சைட் பை சைட் நம்ம க்ளீன் பண்ணும்போது இதையும் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடலாம்னா, பிரேக்ஃபாஸ்ட் லஞ்சை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த க்ளீனிங்குள்ளே போகலாம். ஸோ இப்போ வந்து 10:00 ஆகும்போது நான் என்னென்னா அந்த கூட்டை மட்டும் மேலே ஏற்றிட்டேன்னா எனக்கு முடிஞ்சிருச்சு. ஏன்னா எனக்கு கூட்டு மட்டும்தான் வைக்க போகிறேன் நான், வேறு எதுவுமே வைக்க போகிறதில்ல. தொட்டுக்கிறதுக்கு அதையே வந்து பிசைஞ்சு சாப்பிட்டுப்பாங்க. சாதம் வைக்கும்போது கொஞ்சமாக பருப்பு வச்சிட்டோன்னா, ஸோ பருப்பு இந்த கூட்டு அதுக்கப்புறம் வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து அப்பளம் மட்டும் பொறிச்சிக்கலாம் அப்படின்ற ஒரு பிளானில் தான் இருக்கேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு, நானும் சாப்பிட்டுட்டேன். ஏன்னா சாப்பிட்டா தான் தெம்பை க்ளீன் பண்ண முடியும். ஸோ இதுவும் ஒரு முக்கியமான பாயிண்ட். க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டு நல்லா எனர்ஜியாக இருந்தால் தான் க்ளீன் பண்ணவே முடியும். ஸோ அதனால் அதுவுமே எடுத்துகிட்டு நீங்கள் அதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணலாம். மேஜர் க்ளீனிங்னால் ஜஸ்ட் ஒட்டடை அடிக்கிறது, அப்புறமா இந்த கிச்சன் ஜன்னல்ஸ் மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பூஜா ஷெல்ஃப் கிட்ட வந்து இந்த படம்லாம் எடுத்து தொடச்சாச்சு நாங்கள் லாஸ்ட் வீக்கே. ஸோ என் கிட்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அவங்கள வச்சு நான் எக்ஸலண்ட்டாக தொடச்சி முடிச்சிட்டேன். ஸோ இந்த போர்ஷன் வந்து கம்ப்ளீட் ஆயாச்சு. கீழே இருக்கிற இந்த போர்ஷன் மட்டும் நம்ம தொடச்சி வைக்கணும், அவ்வளோதான். தொடச்சி கொஞ்சம் நீட்டாக எடுத்து வைக்கணும். ஸோ இது மட்டும்தான். அதுக்கப்புறமா முக்கியமான போர்ஷன்னு பார்த்தீங்கன்னா டிவி யூனிட்டில் கொஞ்சம் லைட்டாக தொடக்கணும். இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளை வந்து கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணணும். ஸோ இது மட்டும்தான் மேஜர் க்ளீனிங். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத காமிச்சிடறேன். பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த அணிலோட ராகி சேமியா இருக்கும். ஸோ கடைகளில் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயுமே கிடைக்கும். ஸோ இதுதான் இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணியிருக்கேன். இது என்னென்னா ரொம்ப சிம்பிள் தான். இதை ஜஸ்ட் லைக் தட் அந்த பேக்கெட்லேருந்து ஒரு 3 மினிட்ஸ் கொஞ்சம் தண்ணி விட்டு ஃபஸ்ட்டு ஊற வச்சுட்டு, உப்பு போட்டு ஊற வச்சுட்டு, இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு இந்த மாதிரி தாளிச்சு போட்டுற வேண்டியதான். ஸோ ரொம்ப சிம்பிள், டக்குன்னு பண்ணுற ஒரு பிரேக்ஃபாஸ்ட். இட்லிலாம் இல்லாத சமயத்தில் இதை பண்ணிடலாம். ஸோ அந்த பேக்கெட் இருந்தால் மட்டும் போகும். இதில் வந்து ஸ்வீட் கூட பண்ணி சாப்பிட்லாம். தேங்காய் மட்டும் போட்டு தாளிக்கவே வேண்டாம், தேங்காய் போட்டு அப்படியே சுகர் போட்டு அப்படியே சாப்பிட்லே ஸ்வீட்டும் நல்லாயிருக்கும். நான் வந்து காரமாக பண்ணியிருக்கிறதுக்காக பச்சை மிளகா தாளிச்சிட்டு வெங்காயமும் தேங்காயும் போட்டு பண்ணியிருக்கேன். ஸோ நானும் மனசாவும் சாப்பிட்டுட்டோம். இப்போ வந்து தடியங்காய் புளி கூட்டி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிடுறேன். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து தேங்காய் ஒரு சின்ன கப்பில் நான் வந்து எடுத்து வறுத்து வச்சுருக்கேன். ஸோ பிட்லாக்கு என்னெல்லாம் போடுமோ அதே தான். கொஞ்சமாக கடலைப்பருப்பு, தனியா, அதுக்கப்புறம் வந்து மிளகாவத்தல் உங்கள் காரத்துக்கு. கடலைப்பருப்பு 2 ஸ்பூன், தனியா 2 ஸ்பூனு. இது வந்து கொஞ்சம் இது ஸ்வீட்டாக இருக்குன்றதுனால கூட கொஞ்சம் மிளகாவத்தல் எடுத்திருக்கேன். ஏன்னா இது வந்து மஞ்சள் பூசணிக்காங்கிறதுனால. ஸோ இங்கே வந்து மஞ்சள் பூசணிக்காய் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். இதோட உங்களுக்கு தட்டைப்பயிறு, அதுக்கப்புறம் கொண்ட கடலை, உங்களுக்கு என்ன பயிறு வேணுமோ அதை நீங்கள் போட்டுக்கலாம், பிளாக் சன்னாதால். நான் வந்து அது எதுவுமே ஊற வைக்காதனால கடலைப்பருப்பு போட்டு நான் அப்படியே ஊற வைக்க போகிறேன், சாரி அப்படியே வேக வைக்க போகிறேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக புளி வந்து இந்த மாதிரி ஊற வச்சுருக்கேன். ஸோ இதுவும் இதோ இது வேக வச்சுட்டு இதை இதில் கரைச்சி விட்டு முடிச்சிட வேண்டியதான். இன்னொரு முக்கியமான டிப் வந்து நான் சொல்கிறேன். இந்த மாதிரி க்ளீனிங் டைமில் வந்து குக்கிங் வந்து ரொம்ப சிம்பிளாக சிம்பிளாக சரி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த டைமில் வந்து இந்த 1 pot ரெசிபி அதெல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக தான். 1 pot தக்காளி சாதம், 1 pot வெஜிடபிள் ரைஸு, கடகடன் காயெல்லாம் நறுக்கி போட்டு ஒரு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை மட்டும் போட்டு அப்படியே குக்கரில் ஏற்றிட்டோன்னாலே முடிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி சிம்பிள் சிம்பிளாக வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த க்ளீனிங்லாம் முடிச்சுட்டு நான் வந்து வீடு ஃபுல்லாக துடைக்கணும், அது ஒன்று. இந்த இடம்லாம் வந்து இப்போ தான் ரீசெண்டாக க்ளீன் பண்ணுவதுனால ரொம்ப குப்பை இல்லை. நான் பார்த்துட்டு ஜஸ்ட்டு டஸ்டிங் மட்டும் பண்ணணும்னா அது மட்டும் பண்ணிடுவேன். மற்றபடி மேஜர் க்ளீனிங்கிறது வந்து ரொம்ப கம்மி. ஏன் அப்படின்னா இப்போ 2 weeks பேக் தான் நம்ம பண்ணோம்.
ஸோ அதனால் அந்தளவுக்கு இல்லை. இந்த ஜன்னல் மட்டும் தான் மிஸ் பண்ணது. ஸோ இந்த ஜன்னல் மட்டும் டஸ்ட் பண்ணிவிட்டு மீது எல்லா இடத்துலையும் ஒட்டடை மட்டும் அடிக்கணும். ஸோ அது வந்து நான் வேக்கம் கிளீனர் வச்சு தான் அடிக்க போகிறேன். அதுதான் கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லாமையும் இருக்கும். இதில் வந்து கடலைப்பருப்பு ஒரு 3 ஸ்பூன் சேர்த்து நான் இதை வேக வைக்க போகிறேன், மஞ்சள் பொடி மட்டும் போட்டு. இது என்னென்னா நீங்கள் நான் கொஞ்சம் லிக்விடாக தான் பண்ண போகிறேன், ஏன்னா இது வந்து சாதத்துக்கு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இதுக்கு மேலே ஒரு குழம்பெல்லாம் வச்சா கண்டிப்பாக எங்கள் வீட்டில் காலியாகாது, அதனால தான். ஸோ இது வந்து ஒரு 2 விசில் கிட்ட குக் ஆகி வரட்டும், சீக்கிரமாக குக் ஆகிடும். ஸோ அதனால் ரொம்ப நேரம் வைக்க வேண்டாம், 2 விசில் போகும். பார்த்தீங்கன்னா அந்த மைக்ரோ ஃபைபர் கிளாத்தில் இந்த மாதிரி எக்ஸ்டெண்டபிள் ஃபைட் வருது, கிட்டத்தட்ட நம்ம ஒட்டடை குச்சி அளவுக்கு இருக்குது. இதை வந்து ஷார்ட் பண்ணியும் தொடச்சிக்கலாம், லென்த் ஆக்கியும் தொடச்சிக்கலாம். இந்த மாதிரி குட்டியாக்கியும் தொடச்சிக்கலாம், நீளமாக்கியும் ஃபேனாக தொடச்சிக்கலாம். அந்த மாதிரி இந்த பக்கம் பெண்ட் பண்ணலாம், அப்புறம் இந்த மாதிரி பெண்ட் பண்ணலாம், இந்த மாதிரியும் பெண்ட் பண்ணி அந்த பிளேடுக்குள்ளே விட்டு அதை க்ளீன் பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த மாதிரி பெண்ட் பண்ணிக்கலாம். இது என்னன்னா இந்த டோரு டோர் மேலே இருக்கிற இடம் இதெல்லாம் ஏற்கனவே கிளீன் பண்ணியாச்சு நம்ம, அதனால ரொம்ப இல்லை. இருந்தாலும் லைட்டாக ஒரு சின்ன ஒரு பத்தல் இருக்கா ஈஸியாக இருக்கும். திறந்து பார்க்கலாம். சூப்பராக ரெடியாக இருக்குது, பார்த்தீங்கன்னா நல்லா குக் ஆகிருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம புளி தண்ணி விட்டுறலாம். இந்த புளி தண்ணியோட பச்சை வடை போகிற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் கொதிக்கலாம். கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணலாம் அந்த மசாலாவை. இங்கே பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடியாகி கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஸோ இது வந்து அதை அப்படியே ஆட் பண்ணிட வேண்டியதான். ஸோ இப்போ இந்த நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இதில் சேர்த்துடலாம். இது நான் வந்து லிக்விடாக சேர்க்குற பண்ணுறதுனால இந்தளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் கெட்டியாக கூட்டு மாதிரி பண்ணணும், இது வந்து குழம்பு மாதிரியே இருக்கட்டும் அப்படிங்கிறதுனால தான் இப்படி சேர்த்துருக்கேன் நான். உங்களுக்கு கூட்டு மாதிரி வேணும்னா அந்த மசாலாவை நல்லா திக்காக அரைச்சி தண்ணியே விடாமல் நீங்கள் எப்படி வச்சிடணும், புளி தண்ணி வந்து கெட்டியாக கரைச்சி ஒரே ரவுண்டு விட்டால் போகிறோம், அந்த மாதிரி விட்டிங்கன்னா போகிறோம். ஸோ இப்போ வந்து இதுக்கு இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டா முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, அப்புறம் கொஞ்சமாக பெருங்காயம். இதை வந்து ஒரு 2 மினிட்ஸ் விட்டுட்டு உங்களுக்கு அது சேர்ந்து வந்த மாதிரி தெரியும். ஸோ அப்போ வந்து ஆஃப் பண்ணிவிட்டு முடிச்சிட வேண்டியதான். தாளிப்பு பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெயில் கடுகு உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை தாளிப்பு போடணும். தாளிப்பு போடும்போது நான் காமிக்கிறேன். ஸோ சமையல் இவ்வளோ தான் முடிச்சிட்டேன் நான். இப்போ நம்ம பேக் டு கிளீனிங்க்கு போயிட்டு குளுத்தி முடிச்சுட்டு ஒரு 12 மணிக்கு சாதம் வச்சா போகிறோம். இப்போ எல்லோரும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுனால ஜன்னல் தொடச்சிடலாம். இந்த கிளைமேட்டுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த ஈரப்பசம் இருக்கிறதுனால இந்த ஜன்னலில் வந்து இந்த மாதிரி குளி குளியாக வருது. ஸோ அது மாதிரி ஒரு மாதிரி ஃபங்கஸ் தான் நினைக்கிறது, அந்த உட்டில் வர்ற ஃபங்கஸ்ஸு.
ஸோ அதை ஃப்ரீக்வெண்ட்டாக க்ளீன் பண்ணிட்டே இருந்தோன்னா பெட்டர். இதை வந்து செவுத்துலேயுமே அந்த தூசி வந்து தொடச்சா போக மாட்டேங்குது. ஸோ ஈர துணி வச்சு தொடச்சா தான் போகும்னு நினைக்கிறேன். மேபி அதை கூட பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு க்ளீனிங் லிக்விட் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியும், மோஸ்ட் ஆஃப் தி எங்களோட ஹவுஸ் ஹோல்டு எல்லாத்துக்குமே நாங்கள் ஆம்பே ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதில் வந்து இது ஜூம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ளீனர். இது வந்து கொஞ்சம் பிசு பிசுன்னு இருக்கிற இடத்துலாம் போயிடும். ஸோ அதை வந்து நான் டைல்யூட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இருக்கிற ஃபஸ்ட்டு காலி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மிச்சத்தை வந்து டைல்யூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் இருக்கேன். ஸோ இந்த ரெண்டு ஜன்னலை தொடச்சிட்டோம் அப்படின்னா ஒரு பெரிய வேலை முடிஞ்சிருச்சு. அப்புறம் இந்த கபோர்டோடைய டோரையும் லைட்டாக தொடச்சு விட்டுறேன். தான் உள்ளலாம் நீட்டாக தான் இருக்குது. அப்புறம் அந்த கீழே ஷெல்ஃபுக்கு போகணும். ஹாலில் தான் வந்து அந்த டிவி யூனிட், அதுக்கப்புறம் அந்த டிவிக்கு மேலே இருக்க ஃபோட்டோஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த செவுத்துலலாம் சொன்னால கொஞ்சம் மாதிரி அழுக்காக இருக்கிற மாதிரி இருக்கணும். லைட்டாக நம்ம துணி வச்சு தொடச்சாலே போய்டும்னு நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் ஹோப் ஃபார் தி பெஸ்ட்டு. சாதம் வச்சாச்சு. இவர் தான் சாதம் வச்சுருக்காரு. அதுக்கப்புறம் வந்து பாத்திரமும் எனக்காக க்ளீன் பண்ணிட்டுருக்காரு. ஆல்மோஸ்ட் ஃபினிஷ் பண்ணியாச்சு. டைம் வந்து 1:15 ஆகுது. ஸோ மேக்ஸிமம் ஃபினிஷ் பண்ணியாச்சு. வீடு பெருக்கி தொடச்சாச்சுன்னா கம்ப்ளீட்டாக ஓவர். ஸோ இந்த ட்ரெஸ்ஸிங் டேபிளை காமிச்சிடுறேன். ட்ரெஸ்ஸிங் டேபிளும் தொடச்சு நீட்டாக வச்சாச்சு. இந்த கண்ணாடி மட்டும் துடைக்கணும். கண்ணாடி தொடச்சிடுறியா மனசா? இந்த கண்ணாடி அந்த கண்ணாடி தெளிச்சது. இந்த ஷெல்ஃப் வந்து செம குப்பையாக இருந்தது. ஸோ இதையும் வந்து ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. இது வந்து டெய்லி யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு. உங்களுக்கு க்ளீனாக ஆர்கனைசிங் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைசேஷன் தனியாகவே ஒரு வீடியோ போட்டுடுறேன். ஏன்னா அங்கே சில ஐட்டம்ஸ் இருக்குது. இங்கே வந்து என்னோடது முக்கியமானது மட்டும்தான் இருக்குது. இங்கே வந்து ஸ்ட்ரெட் எல்லாமே வச்சுருக்கேன். என்னோடது மானசாவோடது எல்லாரோடதுமே ரொம்பலாம் நிறைய இருக்காது. உங்களுக்கு தனியாக ட்ரெஸ்ஸிங் டேபிள் ஆர்கனைசேஷன்னு ஒரு வீடியோவாக போடான்னு பிளான் பண்ணிட்டு தான் இருக்கேன். அதில் எப்படி நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன், நான் கிளிப்பு தனியாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன் பசங்களோடது, அதுக்கப்புறம் என்னோட தனியாக இருக்குது. இந்த மாதிரி வந்து சின்ன சின்ன ஐட்டம்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக நம்மக்கிட்ட இருக்கிற ஐட்டம்ஸ் வச்சு ஆர்கனைஸ் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த ஆர்கனைசேஷன் வீடியோவும் நம்ம சேனலில் கண்டிப்பாக வரும். ஸோ முடிச்சாச்சா இப்போ வந்து அந்த பூஜா ஷெல்ஃப் கீழே மட்டும் தொடக்கணும். ஸோ அதை மட்டும் தொடச்சிட்டேன் அப்படின்னா கீழே பெருக்கி தொடச்சிட்டா முடிஞ்சிடும். ஆல்மோஸ்ட் ஒரு 2-2.5 கிலோ வைண்ட் அப் பண்ணிடணும் அப்படின்றதான் பிளான். இப்போ வந்து இந்த புளி கூட்டுக்கு தாளிச்சு விட போகிறோம். இதில் வந்து தேங்காய் விட்டுருக்கேன், கடுகு உளுத்தம்பருப்பு மட்டும் தாளிச்சு போட்டுற வேண்டியதான். எப்படி இருக்கு கூட்டு? அந்த புளி இனிப்புலாம் தெரியலல்ல. ஓகே, நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இந்த இங்கே பூஜா யூனிட்டும் முடிச்சாச்சு. மேலே வந்து 1 வீக் பிஃபோரே பண்ணிட்டேன்னு சொன்னேன். கீழேயுமே நீட்டாக தொடச்சாச்சு. இங்கே ஆல்ரெடி ஏற்கனவே எடுத்து வச்ச செட்டப் தான். ஸோ பெரிய சேஞ்செலாம் இல்லை. ஸோ அதே இதை வந்து நான் ரீஆர்கனைஸ் பண்ணி எடுத்து கொஞ்சம் தொடச்சி வச்சுட்டேன், அவ்வளோதான். மற்றபடி ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஸோ அவ்வளோதான், இதுவும் முடிஞ்சிச்சு. நம்மளோட பொங்கல் கிளீனிங் ப்ளாக் வந்து பார்த்துருப்பீங்க. உங்கள் எல்லாருக்குமே இந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நான் அப்புறமா வந்து ஆக்சுவலி இது நெக்ஸ்ட் டே நான் அவுட்ரோ எடுத்துட்டுருக்கேன். ஏன்னா ப்ரீவியஸ் டே வந்து கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். ஸோ அதனால தான் அவுட்ரோ எடுக்க முடியல. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லா க்ளீனிங் முடிக்கிறதுக்கு 4:00 ஆகிடுச்சு. ஸோ பெருக்கி தொடச்சி நான் ஆல்மோஸ்ட் அது வரைக்கும் கவர் பண்ணிட்டேன். பெருக்கி தொடக்கிறது மட்டும்தான் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் பூஜா யூனிட்டும் க்ளீன் பண்ணியாச்சு, நீங்கள் அதையும் பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்பிட் பண்ணியும் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு இடம் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் ஒரே ஒரு இது மட்டும் பெண்டிங் இருக்குது. என்னோடய வாட்ரோப்பில் வந்து கொஞ்சம் டீக்லட்டர் பண்ணணும், அது ஒரு வேலை மட்டும் இருக்குது. ஸோ அந்த வேலையும் நான் ஒரு
நல்லா பண்ணிடுவேன் நினைக்கிறேன். ஸோ போய் பொங்கல் ஸோ முடிச்சாச்சுன்னா அவ்வளோதான், மொத்தமாக ஓரளவுக்கு க்ளீன் பண்ணியாச்சு. நம்ம ஏற்கனவே வந்து ஒரு 2 weeks ஒன்ஸ் வந்து நம்ம அந்த டீப் க்ளீனில் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால நமக்கு அந்த ரொட்டீன் வந்து ஈஸியாக இருக்குது. ஸோ பொங்கல் அப்போ ரொம்ப பேர்டனாக இல்லாமல் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு 2 weeks ஒன்ஸ் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் சொன்ன அந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதோட நீங்கள் பொங்கலுக்கு எப்படிலாம் க்ளீன் பண்ணுவீங்க, எப்படிலாம் ரெடி ஆவீங்க, யார் யார் வீட்டிலலாம் புதுசு புதுசாக பெயிண்ட் அடிக்கிறீங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே கீழே கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாருமே இந்த மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் மீட் பண்ணுறோம். அது வரைக்கும் நன்றி.